அதுக்கப்புறம் பூச்சி மசாலா வழங்கும் சூனா பானா கோ ஸ்பான்சர்ட் பை கோஹினூர் கண்ணம்மா. இந்த சமுதாயமும் இந்த சமுதாய மக்களும் மாறிக்கொண்டுதான் வராங்க. இதே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அன்றாட தேவையை வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு ஃபுட்டா இருக்கும். அதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட அன்றாட தேவை காசா இருக்கும். அதுவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷனோட அன்றாட தேவையும் ஹெல்த் தான். இந்த ஹெல்த் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்காங்க நம்ம மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க டாக்டர்ஸ் அகேன்ஸ்டா. இந்த இந்தியாவோட ஹெல்த் சிஸ்டம்னாலயோ இல்ல இந்த டாக்டர்ஸ்னாலயோ இங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அவர்கிட்ட மைக் கொடுங்க. நீங்க எந்த விதத்துல சார் பாதிக்கப்பட்டீங்க? ஓ, என் பொண்டாட்டி பிரசவமா இருந்தா, ஆம்பளை குழந்தை பிறகுன்னு சொல்லி ஜெகமா சொன்னா, பொம்பளை குழந்தை ஜாதி சேடுன்ற அது ரெண்டு குழந்தையா, குடும்பமே இப்ப பிரிஞ்சு போச்சு. இங்க ஜாதி சேடுற காரணம் நார்மலா ஒவ்வொரு மனிதனுக்கும் எக்ஸ் வைன்னு ரெண்டு குரோமோசோம் இருக்கும். அதுதான் ஆம்பளையா பொம்பளையா டிட்டர்மைன் பண்ணுது. நார்மலா அம்மா கிட்ட இருந்து எக்ஸ் குரோமோசோம் வரும், அவங்க அப்பா தான் எக்ஸா ஒயர்ந்த அடுத்த குரோமோசோம் டிட்டர்மைன் பண்றாங்க. என்ன சார் எக்ஸ் அண்ட் எக்ஸ் அசிங்க அசிங்கமா பேசுறீங்க, எங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கு, குழந்தைங்களா இந்த ஷோ பாக்குறாங்க சார். அப்பனா அவங்க ஜக்கமா கிட்டே பிரசவம் பாத்துக்க சொல்லு சார். விவாதம் போயிட்டு இருக்கு, தொடர்ந்து பேசுவோம் ஆஃப்டர் தி பிரேக். இது பெரம்பலூர் பூச்சி மசாலா வழங்கும் சூனா பானா கோ ஸ்பான்சர்ட் பை கோஹினூர் கண்ணம்மா. படிப்பே வரக்கு பத்தாவது ஃபெயில் ஆயிட்டேன். வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சோகமான கட்டத்துல இருந்தேன். அப்பதான் பத்தாவது ஃபெயில் ஆனா ராகவனா ராயல் இன்ஸ்டிடியூட் இருக்கு, இப்பதான் என் வாழ்க்கையில ஒளி வந்திருக்கு. ஆஃப்டர் 4 இயர்ஸ் நாங்க கேம்பஸ் இன்டர்வியூ இப்ப செலக்ட் ஆகி இந்த இடத்துல நிக்கிறோம். இப்ப மாசம் நாங்க 10,000 வரைக்கும் சம்பாதிக்கிறோம். மேடம் வேலை பார்ப்போம். Thanks to Raghavan Royal College. ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டாங்க. இந்த பக்கம் வந்திருக்கிறவரு நம்ம லீடிங் ஆர்த்தோபெடிஷியன் டாக்டர் எலும்பு ஏழுமலை. இந்த பக்கம் வந்திருக்கவங்க சர்ச்சைக்குரிய சமூக ஆர்வலர் புஷ்கா குமரேசன். அடுத்து உங்களுக்கு என்ன சார் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? 3 மாசத்துக்கு முன்னாடி மூட்டு வலின்னு போனேன், 30 எக்ஸ்ரே எடுத்தானுங்க, என்ன முசா மாத்திட்டானுங்க. இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், இப்ப இப்படி ஆயிட்டேன். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்களே சொல்லுங்க. இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? ஒரு ஆள் அப்படி கண்ணங்கரையனுக்கு கறி பட்டாவே ஆக்கிருக்கீங்க. எக்ஸ்ரேக்கு வந்துட்டு எந்த விதமா சம்மந்தம் இல்லை சார். அவர் மூட்டு வலி வந்ததுனால தான் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்தோம். அவருக்கு எது வேணும்னா சொல்லுங்க, என்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவருக்கு என்னன்னு பார்த்து நாங்கள் தீர்வு பண்ணி சொல்றோம். எது பிபி சுகர் டெஸ்ட் தானே? இதுக்கும் ஒரு பொறுப்பான பதில் இல்லை சார். பேசுவோம் ஆஃப்டர் தி பிரேக். இது பூச்சி மசாலா வழங்கும் சூனா பானா. அப்பா அப்பா சொல்லு மகனே, பாண்டி அமுதால என்ன சேர்த்து விடுங்கப்பா. நீ இவ்வளவு பொறுப்பா பேச நான் பார்த்ததே இல்லையடா. இல்லப்பா, செம்ம பெரிய கேம்பஸ், செம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிராக்டிகல்ஸ் ஃபுல்லா இருக்குப்பா. பார்த்தா நீங்களே பிடிச்சிப்பீங்கப்பா. உங்க நம்ம புகழ் நிக்கும்பா. பாண்டி அமுதா பாண்டியில மட்டும்தான் இருக்கு, சேர்க்கைகள் மிக குறைவு. சேர்ந்தீங்கன்னா சுகமா இருப்பீங்க. அறிவு டெஸ்ட் எடுப்பது உண்மையா இல்லையா, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? நானும் பாத்துதாங்க இருக்கிறேன். டாக்டர்ஸ் தடவை டெஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணதால டாக்டர்ஸ் தான் சொத்து கூடுது. எங்க சார் சொத்து கூடுது? சொட்டதான் சார் கூடுது. இதுக்கு நம்ம பார்த்தது ஒரு விவாதம், ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு உண்மையான சம்பவம். வாங்க பர்மா பருப்பு சட்டி. சார் என் பேர் பர்மா பருப்பு சட்டி சார். வந்து என் குழந்தை, இவன் பிறக்கும்போது சமத்துல அழுவாங்க தான் பிறந்தான். ஆனா டாக்டர்ல இந்த டாக்டர்ல என்ன பண்ணாங்க, அவனை ஊசி குத்தி அடிச்சு கிள்ளி அவங்க அழ வச்சாங்க சார். அதை பார்க்கும்போது என் கண்ணுக்கு ரத்தம் வந்தது சார். ரத்த கண்ணீர் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை. என்ன பாவம் செஞ்சது உங்களுக்கு?
கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் இவங்க கிட்ட கேட்ட கேள்வி எதுக்கும் ஒரு பொறுப்பான பதிலே கிடையாது. அதனால இவங்க செய்யற அராஜகம் இந்த சூனாப்பான நிகழ்ச்சியில் முன்வைக்கப்படுகிறது. இதனால இந்த சமுதாயம் இவங்களை ஒரு கொள்ளக்காரங்களாகவும் கொலக்காரங்களாகவும் தான் பார்க்கப்படுது. இதோட இந்த ஷோவை முடிச்சுக்கோம். கருப்பு கோட்டை கோட்டைக்குள்ள பார்த்து வெறும் மீடியாவும் ஒரு சேனலை வச்சுட்டு பேச பொண்ணுக்கே இவ்வளவு திமிழ் இருந்தா பத்தாவது அளவு கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி ஒரு ஒரு சப்ஜெக்ட் படிச்சு படிச்சு பாஸ் பண்ணி அப்புறம் கஷ்டமான ஈஸியான குரூப் எல்லாம் முடிச்சுட்டு பயாலஜி குரூப் எடுத்து பயாலஜி டியூஷன் டீச்சர் டியூஷன் டீச்சர் டியூஷன் போய் போய் நாக்கு தள்ள தள்ள படிச்சு ரிசல்ட் வந்தா அந்த ரிசல்ட்ல 0.5 மார்க் இடிக்குதுன்னு அந்த டைம்ல என்ன பண்ண தெரியாம முடிப்போம். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு வருஷம் கழிச்சு படிச்சு நாலு மணி நேரம் 48 மணி நேரம் தூங்காம சாப்பிடாம உழைச்சு கஷ்டப்பட்டு கீழே வச்சு முடிச்சு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்தா இந்த சமுதாயம் எங்களை கேவலம் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கேவலம் பார்க்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து ஒரு பிஜி எக்ஸாம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எய்ம்ஸுக்கு ஒரு எக்ஸாம் பிம்ஸுக்கு ஒரு எக்ஸாம் சிம்பருக்கு ஒரு தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் ஒரு எக்ஸாம் எழுதி எழுதி கஷ்டப்பட்டு ஒரு சீட்டு வாங்கினா பன்னாட நாய் இவ்வளோ பேசுற அதெல்லாம் முடிச்சு வந்து ஒரு கிளினிக் வச்சு மக்களுக்கு மருத்துவம் பார்த்தா நீ ஒரு கொள்ளக்காரன் சொல்ற உன்ன மாதிரி பொறம்போக்கு நான் எல்லாம் தாண்டி வந்து நிக்கிற அதான் உண்மையான பட்டதாரி மருத்துவ பட்டதாரி உடச்சு பார்த்தீங்க. உங்க நம்ம புகழ் நிற்கும்பா.